கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். இங்கே இயேசு குறித்த தீர்க்க தரிசனம் என்ன? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், அதில் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். இப்போ கிருபையின் சிங்காசனத்தை உங்கள் ஆவியிலே அவர் பிரசன்னமாய் ஸ்தாபித்திருக்கிறார். அப்போ உங்கள் ஆவியிலிருந்து அவர் பிரசன்னம், உங்கள் ஆவியிலிருந்து வாயின் வழியாய் வார்த்தை, உங்கள் ஆவியிலிருந்து உங்கள் மனதின் வழியாய் நீங்கள் விசுவாசத்தோட எல்லாத்தையும் பார்ப்பது, உங்கள் ஆவியிலிருந்து மனதின் வழியாய். இப்போ நான் சொன்ன பாருங்க, மூணு ஆசீர்வாதம் சொன்ன பாருங்க, அதே போல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்ப்பது, மனதில் தியானிப்பது, வாயில் பேசுவது, இதாங்க புதிய உடன்படிக்க, இதாங்க ஃபால்ஸ் ரெவலேஷன், இதை தாங்க பேதுருமே எழுதியிருக்கிறாரு, எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. அப்போஸ்தல 13 புறஜாதி ரட்சிக்கப்பட்டாங்க, யூதக ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு அங்கே வார்த்தை வருகிறது, யூதர்களுக்கு கிருபைகளை அழைத்திருங்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு விசுவாசத்தில் அழைத்திருங்கள். ஏனென்றால் யூதர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளலை, ஆகிய உனக்கு விசுவாசம் வேணும்ப்பா, விசுவாசத்தில் அழைத்திரு, அப்போதான் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூர்ணப்படும், உனக்கு நன்மை ஆசீர்வாதம் எல்லா விசுவாசத்தில் வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளுக்கு, எப்பா நீ கிருபையிலே அழைத்திரு, வேற ஒன்றும் விசுவாசம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, உனக்கு நான் எல்லாம் செய்கிறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? உனக்கு விசுவாசம் இல்லாட்டி கூட பரவாயில்ல. அவர் புக்கு வாசித்த ஜாய்ஸ் வேர், இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எழுதியிருக்கிறாங்க. கிருபையிலே அழைத்திரு, உனக்கு விசுவாசம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் எல்லாம் பண்ணுறேன். ஏன்னா எங் எந்த மார்க்கத்தில் இருந்து எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து மந்திரவாதியா சூனியக்காரனா சூனியக்காரியா ராமா கோய்தா கதா காவடி எடுத்து மலைக்கெல்லாம் போய் இருந்தேன், உன்னை நான் ரட்சித்தனே, உனக்கு இதுக்கு மேலே அதிகமான நுகத்தை நான் வைக்க மாட்டேன், நீ கிருபையெல்லாம் நினைச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். அதாய நம்ம தான் புரிஞ்சாதிகள், நீ கிருபையெல்லாம் அழைத்திரு. பிரதர் சிஸ்டர் கிருபை சொல்லுங்க, கிருபை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க, எப்பா அப்படியே கிருபப்பா.